Hi friends, this is Ponlakshmi from It's Time for TNPSC. So, இது வந்து ஒரு ஸ்டடி பேஸ்டு வீடியோ தான், பட் இந்த ஒரு டீச்சிங் வீடியோவும் கிடையாது. ஸோ என்னோடய ஸ்டடி ரூம் டூர் வீலாக் தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ எந்தெந்த மாதிரி நான் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், ஸோ என்னோடய ஸ்டடி ரூமில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது, ஓகேவா? ஸோ வந்து ஒரு நம்ம வந்து அதுக்காக ஒரு பெரிய டேபிளோ அதுக்கான ஒரு பெரிய செல்ஃபோ அப்படிலாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக எப்படிலாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட புக்ஸை. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டடி ரூமை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை டேபிள் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டடி ரூமில் இருக்கக்கூடிய என்னோடய டேபிள். ஸோ இது ஒரு டேபிள் இருக்கும், இன்னொன்று உண்டு. ஸோ இது நீங்கள் இந்த டேபிள் தான் வாங்கி உட்காரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு டேபிள் செட் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய டேபிளில் எப்போவுமே வந்து ஒரு அட்லஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன படித்தாலும் சரியா, ஸோ அட்லஸ் மேப் வச்சு படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அட்லஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் அட்லஸ் தான், பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மேப் புக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஸ்கேல் அண்ட் தென் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து நிறைய பாக்ஸஸ்லாம் கிடைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸில் வாங்கி வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ பாக்ஸஸில் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் டேபிளுக்கு மேலே ஒரு முக்கியமான செட் இது தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வாலில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணி வைக்க முடியாதுல்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த தெர்மாக்கோல் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 25 ரூபீஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு தெர்மாக்கோல் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கேன், என்னோட டெய்லி ஸ்கெடியூலுக்கான ஒரு ஓவரால் டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மறக்குதோ அந்தந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி பேப்பரில் எழுதி அதில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே படிக்க இங்கே தான் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக மெமரிஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுரேஷ் அகாடமியில் வந்து கொடுத்த அந்த லாஸ்ட்டாக கொடுத்த அந்த குரூப் 1 ஸ்டடி பிளான் தான் வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அதே வந்து அவங்க சிலபஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் நான் ஓவரால் இந்த மாதிரி கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஸோ அரௌண்ட் ஒரு 4 பேஜஸ் இருந்துச்சு, அந்த 4 பேஜஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டெய்லி டார்கெட். ஓகேவா? ஸோ நான் வந்து January 1 June 30 வரைக்கும் வந்து ஒரு டெய்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா January 16 வரைக்கும் ஆல்ரெடி கவர் ஆயிருச்சு, அண்ட் தென் நெக்ஸ்ட் ரிமைனிங் டேஸ் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒவ்வொரு மந்த் அண்ட் முடியுது அப்படிங்கிறதுக்கான காமிச்சிருக்கேன். ஸோ 1 to 121 வரைக்கும் January to April, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு டைம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வேகமாக மூவ் ஆகணும், இன்னும் உனக்கு ஒரு வெறும் 2 மந்த் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மட்டும் ரெட்டில் டேஞ்சர் அந்த சிம்பிளுக்காக ரெட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு பிடித்தமான கோட்ஸ், என்னை வந்து தூண்டக்கூடிய கோட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக வந்து நியூஸ் பேப்பரில் கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஆடுக்கு கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நான் வந்து January to December மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து அதை பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன நினைக்க எந்தெந்த டே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பின்ஸ். ஸோ இந்த மாதிரி பின்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு வந்து இதுதான் நல்லா ஃபிக்ஸபிளாக இருக்கும், எப்பவுமே உங்களுக்கு உருவிட்டு வராது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேப்பர் பின்னு நான் இதிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது காலி ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதான் என்னோட ஸ்டடி செல்ஃப். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு பென் ஸ்டாண்ட் தான். அந்த பென் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப உடஞ்சி போச்சு ஒரு சைடு. ஸோ இன்னொரு சைடும் உடச்சு நான் அதை வந்து மொபைல் ஸ்டாண்டாட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதில் வந்து அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து சுரேஷ் ஹையர் அகாடமிலேருந்து வாங்கினா A3 books, எல்லாம் A3 books. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் புக்லெட் இருக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷில் உள்ள ஆப்டிடியூட் புக்ஸ், அண்ட் தென் புக் பேக் க்வெஸ்சன்ஸ். இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தனித்தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்குவேன் எப்போவுமே. ஸோ தனித்தனியாக ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஃபைல் தான் வாங்கியிருக்கேன். ரிமைனிங் எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் வரும்ல பேக்கேஜிங் கவர், ஸோ அந்த கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கவரில் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மொபைல் வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன அப்படின்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நோட்ஸ் வந்து நான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல். சிவில் இன்ஜினியரிங் நோட்ஸ் வந்து ஏஏ எக்ஸாம்க்காக எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைட் கவர் பண்ணியிருக்கேன். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெஸ்ட் அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக நோட் புக் வாங்கி நோட்ஸ் எடுக்கிறதோட இந்த மாதிரி A4 பேப்பர்ஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஸ்பைரல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நானே வீடியோ எடுத்துருக்கேன், அதனால் என்னோட ஷேடவும் உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்டில் வரக்கூடிய ஒரு பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸில் மேலே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா?
ஸோ இது பார்த்திங்கன்னா என் டிக்ஷனரி இல்ஃப்கோ டிக்ஷனரி எப்போவுமே என்னோட கூடே இருக்கும். ஸோ டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் இன்ஜினியரிங் அப்ஜெக்டிவ் புக்ஸ் அண்ட் தென் இங்கேயும் அந்த மாதிரி தான் அதுக்கான கோட் புக்கு. ஸோ இது கீழேலாம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் எப்போது ரீட் பண்ணக்கூடிய புக்ஸ் ரெண்டு புக்ஸ் உண்டு, ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அண்ட் தென் ஆள் மனது அற்புத சக்தி. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு புக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதோட ஃபைலு, அப்புறம் இந்த மாதிரி அடிசில்ஸில் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எப்பயாவது யூஸ் பண்ணக்கூடியது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கீழ்ஸ் வச்சுருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து நான் கவர் போட்டு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸில் வரக்கூடிய பாக்ஸு, ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி தான், ஸ்பைரல் நோட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து ஸ்பைரல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த டேபிள் போக அந்த டேபிள் இதுதான் என்னோட கைமேஜர். ஸோ அதோட இதுவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வாங்க முடியலன்னு யூஸ்ட்டுவாங்க, இந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கோங்க இல்லை வாங்கிக்கோங்க. இது நமக்கு வந்து எப்போவுமே கீழே உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செல்ஃபில் வந்து என்னோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் புக் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து எனக்கு தெரிகிற மாதிரி இந்த சைடு எனக்கு புக்கோட டைட்டில் தெரிகிற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோதான், இந்த மாதிரி நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கைமேஜை ஒரு அந்த மாதிரி ஒரு வாலில் ஒரு தெர்மோகோல் என்ன ஓகேவா. ஸோ கைமேஜை கூட இருக்கணும் அவசியம் இல்லை, சிலர் வந்து பேட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா அதுவே போதும். இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு மறந்து போகக்கூடிய ஹின்ஸ் அப்புறம் வந்து உங்களோட கோல் இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதி ஓட்டி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கண்டிப்பாக ஒரு சிலபஸ் பிரிண்ட் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்து ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த வேகன்சி லிஸ்ட்டை பிரிண்ட் போட்டு ஓட்டி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.